Good morning to all. I hope you are all fine. Today we are going to see a short story, Ninko Pope. It's written by Andan Chekhova. Anton Chekhova, Russian playwright, Russian short story writer. He was born in the old Black Sheep. The place is in Russia. At the early age, he went to work. He worked cheerfully along with his father. His stories became famous for their surprise endings. He found his characters from the middle class and poor people of Russia. He died of tuberculosis in Germany. In nineteen oh four, in Germany, our Russian short story writer our short story lot lemu endings surprise இன்றைக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்க ஷார்ட் ஸ்டோரிஸ்லேயும் என்டிங் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்க போது அவருடைய கதாபாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா ஹீ செலக்டட் ஃப்ரம் மிடில் கிளாஸ் அஸ் வெல் அஸ் புவர் பீப்புள் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஷார்ட் ஸ்டோரி பார்த்திங்கன்னா கோம் போப் இட்ஸ் அ டயலாக் பிட்வீன் மாஸ்டர் அண்ட் த கவர்னர்ஸ் இதில் இருக்கக்கூடிய மெயின் தீம் என்ன தீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா

த கவர்னஸ் கவர்னஸ் மீன்ஸ் ஒன் கு கவர்ன் த சில்ட்ரன்ஸ் குழந்தைகளை பார்த்துக்கவங்க பேர் தான் கவர்னன்ஸ் சொல்லுவோம் ஹோலியா அண்ட் வேன்யா தீஸ் ஆர் த டூ சில்ட்ரன் ஜூலியா டேக் கேர் சரிங்களா இந்த ரெண்டு குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க இந்த ரெண்டு குழந்தைங்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெரேக்டரோட குழந்தைங்கள் அதாவது இங்கே மாஸ்டர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாஸ்டர் யாருன்னா தட் நெரேக்டர் ஆஃப் த ஸ்டோரி யாருன்னா நம்மளுடைய ஆத்தர் தான் ஆத்தர் ஆண்டன் செக்கோவா தான் இதோட நெரேக்டர் இவர் வந்து பிளே பண்ண ரோல் வந்து மாஸ்டர் அவருடைய ஒய்ஃப் வந்து நிறைய டவுஸ் ஒய்ஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய பேர் சொல்லலை அவங்களுடைய குழந்தைகளை தான் ஜூலியாக பார்த்துக்கிறாங்க தென் தேர்ட்டி ரூபில்ஸ் அப்படின்ற ஒரு பணம் அதாவது ரஷ்யன் கரன்சி தான் ருபீல்ஸுன்னு சொல்லுவோம் அது கூட இந்த கதையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஸோ அதனால தான் அந்த கேரக்டர் லிஸ்ட்டில் அந்ததை நம்ம சேர்த்துருக்கோம் யார்ட்டு ரிமம்பா ரூபில்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் வாங்க ஸ்டோரிக்கு போகலாம் A few days ago, I asked my children's governess, Julia Vesilmina, to come into my study. Come into my study means, come into my room. Sit down, Julia. I said, let's settle our accounts, although you most likely need some money. You stand on ceremony and won't ask for it yourself. Now then, we agreed on 30 rupees a month. 40? No, 30.

அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாக்டாக டூ மந்த்ஸ் ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் மாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா டூ மந்த்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீங்கள் பணம் ஏற்கனவே கேட்டிருக்கீங்க உங்களுடைய அக்கௌண்ட்ஸை நான் செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருடைய அக்கௌண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பணத்தை வந்து செட்டில் பண்ணுறதுக்காண்டி வராங்க அதுதான் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட பிகினிங் ஸோ அப்போ ரெண்டு பேருக்கும் டயலாக் நடக்குது அந்த மாஸ்டருக்கும் ஜூலியாவுக்கும் இடையே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி ருபீல்ஸ் கொடுக்குறேன்னு பேசிவிட்டு இப்போ தேர்ட்டி ருபீல்ஸ் தான் கொடுப்பேன்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறார் தேட் மீன்ஸ் யூ ஹாவ் சிக்ஸ்டி ருபீஸ் கம்மிங் டு யூ சப்ட்ராக் நைன் சண்டேஸ் யூ நோ யூ டி நாட் வாக் வித் கலி ஆன் சண்டேஸ் யூ வான் லீட் டு வாக்ஸ் ஸோ சிக்ஸ்டி ருபீஸ் ரெண்டு மாதத்துக்கு அந்த சேலரியை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு பட் அந்த மாஸ்டர் கோயிங் டு சப்ட்ராக்ட் நைன் சண்டேஸ் பிகாஸ் த கவர்னர்ஸ் டி நாட் வாக் வித் நைன் சண்டேஸ் தே ஆர் ஜஸ்ட் வாக்கிங் சரிங்களா நைன் சண்டேஸ் ஒர்க் பண்ணலை அதையும் கழிச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் த்ரீ ஹாலிடேஸ் ஜூலியா ஃப்ளஷ்ட் அ டீப் ரெட் அண்ட் பிக் அட் த ஃப்ளோன்ஸ் ஆஃப் ஹர் ட்ரெஸ் பட் நாட் வேர்டு ஜூலியா டஸின் சே எனி வேர்ட் த்ரீ ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது நீங்கள் த்ரீ டேஸ் லீவ் பண்ண பர்மிஷன் கேட்டிருக்கீங்க த்ரீ ஹாலிடேஸ் வந்துருக்குது நைன் சண்டேஸ் வந்துருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றப்ப அவங்க கொஞ்சம் அந்த கவர்னர்ஸ் வந்து கொஞ்சம் கோவப்படுறாங்க பட் சி டென்ட் எக்ஸ்பிரஸ் எனி வேர்ட்ஸ் த்ரீ ஹாலிடேஸ் தேவ் ஃபு டேக் ஆஃப் டுவெல் ரூபேல்ஸ் ஃபோர் டேக் ஓலி ஆஸ் சிக் அண்ட் தேர் வேர் நோ லெசன் ஆஸ் யூ ஆர் ஆக்கியூபைடு வித் வேன்யூ த்ரீ டேஸ் யூ ஹேட் அ டூ தியேக்

ஆல்ரெடி நயன் சண்டேஸ் ஒர்க் பண்ணலை ஸோ சிக்ஸ்டீன் த்ரீ ஹாலிடேஸ் இருக்குதுன்னு எடுத்துருக்கீங்க அதுக்கு நைன்டீன் ஸோ நைன்டீன் டேஸ் வந்து நீ ஒர்க் பண்ணலை ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் நைன் ஒவ்வொரு ருபீல்ஸ் மூலமாக நைன்டீன் ருபீல்ஸை குறைச்சிட்றேன் ஆல்ரெடி சிக்ஸ்டீன் ருபீல்ஸ் நான் தரணும் நைன்டீன் ருபீல்ஸை குறைச்சிட்டேன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் ருபீல்ஸ் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறா ஜூலியா வெசில்ஸா லெஃப்ட்

அழுகிற மாதிரி இருக்கிறாங்க ஹெட்சின் ட்ரிம்பிள் ஜூலியாவோட கன்னங்கள்லாம் அப்படியே ரொம்ப ரெட்டிஸாக மாறுது தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ இயர் பார்ட்டியில் டிஎன் அண்ட் சாஸ்திரம் உடைச்சதுக்காக வேண்டி அதுக்கு டூ ரூபீல்ஸ் எடுத்துருவேன்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறார் நெக்ஸ்ட் தன் டியூ டுவர் நெக்லெட் ஹோலியா கிளைம்டு அ ட்ரீ அண்ட் டோர் ஹிஸ் ஸ்டாக் டேக் டேக்அவே டென் ஸோ ஃபார்ட்டி ஒனில் டூ போயிடுச்சுன்னா தேர்ட்டி நைன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கோழியாவோட ட்ரெஸ்ஸு வந்து கிழிஞ்சிடும் அதாவது இவரு கேர்லெஸ்லெஸ்னால மரத்தில் ஏறி அவங்களுடைய ட்ரெஸ்ஸு வேற கிழிஞ்சிடும் ஸோ குழந்தைய பார்த்துக்காம இன்னைக்கு கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால டென் ரூபீல்ஸ் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்சோ டியூ டு யுவர் ஹெட்லெஸ் த ட ஸ்டோல் வேன்யாஸ் ஜூஸ் சூஸ் யூ ஆர்ட் டு வாட்ச் எவ்ரி திங் யூ கெட் பேய்ட் ஃபார் இட் ஸோ தேட் மீன்ஸ் ஃபைவ் மோர் ரூபீல்ஸ் ஆஃப் த டென்த் ஆஃப் ஜான்வரி ஐ கேவ் யூ டென் ரூபில்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேன்யாவோட ஷூவை வந்து அவங்க ஹவுஸ்மேட் வந்து திருடிட்டு போயிடுவாங்க அதுவும் அவள் தான் பார்த்துக்கணும் அந்த குழந்தைக்கெல்லாம் பார்க்குறதுனால அந்த ஷூஸெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் ஸோ உன்னோட அஜாக்கிரதனால அந்த ஷூஸ் எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க அதுக்கு நான் ஃபைவ் ருபீல்ஸ் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தேர்ட்டி நைன் அதில் டென் போயிடுச்சுன்னா டொண்ட்டி நைன் அதுலேயும் ஃபைவ் போயிடுச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் தான் தருவேன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜான்வரி மந்த் வந்து அட்வான்ஸாக டென் ருபீல்ஸ் ஏற்கனவே வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்கிறாரு யூ டிட் நாட் விஸ்பர் ஜூலியாவை அவர் பட் ஐ மேட் அ நோட் ஆஃப் இட் வெல் ஆல் ராய் டேக் 27 from 41 that leaves 14 so ஃபோர்ட்டீன் ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே நீ வந்து அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்வெண்ட்டி செவன் ருபீல்ஸை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி

த்ரீ ஃப்ரம் ஃபோர்டீன் லீவ்ஸ் லெவன் ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ ரூபீல்ஸ் தான் அட்வான்ஸாக கொடுத்துருப்பாங்க அவர் வந்து சொல்லியிருப்பார் ஏற்கனவே டென் வாங்கியிருக்க ஜன்வரியில் அப்படின்னு சொல்லியிருப்பார் டென் கிடையாது த்ரீ தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவள் வந்து கொஞ்சம் ட்ரம்பிளிங் வாய்ஸ் தட் ஷேக்கிங் கொஞ்சம் நறுங்கிக்கிட்டே நான் எதுவுமே வாங்கலை இந்த த்ரீ ரூபீல்ஸை தவிர்த்து நான் எதுவுமே வாங்கலை அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்போ நீ இந்த த்ரீ ரூபீஸ் ஃபோர்டீனில் வந்து த்ரீ போயிடுச்சுன்னா லெவன் ஸோ லெவன் ரூபீல்ஸ் தான் உனக்கு சேலரியாக தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியர் இஸ் ஓ மணி மை மைடியோ த்ரீ த்ரீ ஒன் அண்ட் ஒன் இட் ஹேட்டர்ஸ் ஐ ஹேண்ட் ஹர் லெவன் ரூபீல்ஸ் சி டுக் அண்ட் வித் ட்ரம்பிளிங் ஃபிகர்ஸ் ஸ்டப்டு தம் இன் டு ஹர் பாக்கெட் மர்சி சி விட் ஸோ அேட் த கவர்னன்ஸ் டின் டு சே எனி வேர்ட் அந்த லெவன் ரூபீல்ஸ் அப்படியே எடுத்து அவங்க பாக்கெட்டில் போட்டுட்டு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் மர்சி மர்சின்னு மட்டும் சி ஜஸ்ட் சவுட்டிங்

நான் உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்போ கூட நீ கடவுள்கிட்ட வந்து மர்சி ஆன் தம் மர்சி ஆன் தம் சொல்லிகிட்டே இருக்கிற அதை வந்து நீ எதிர்த்து சொல்ல மாட்டேங்கிற இவ்வளோ தான் அமௌண்ட் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோபத்தோடு அந்த மாஸ்டர் கேட்குறார் ஃபார் த மணி பட் ஆ யூ நோ ஐ ஹாவ் சீட்டட் யூ ஃபார் காட் ஸ்டேக் ராக்டு யூ ஐ ஹாவ் ஆக்சுவலி ஸ்டோலன் ஃப்ரம் யூ வாய் திஸ் மர்சி இன் மை அதர் பிளேசஸ் தே டின் நாட் கிவ் மீ எனி திங் அ டார் தே டின் நாட் கிவ் யூ எனி திங் நோ வாண்டா ஆய் பிள்ளையட லிட்டில் ஜோக்கான் யூர்க்கு ஒரு லெசன் ஜஸ்ட் டு டீச் யூ இப்போயாவது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல லெவன் ரூபில்ஸாவது கொடுத்தீங்க மற்ற இடத்துல எல்லாம் அதையும் கொடுக்க மாட்டாங்க இதேமே ஸ்டோலன் என்கிட்ட இருந்து அவங்க திருடிக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்ன உடனேவும் ஐ வாண்ட் டு டீச் யூ அ லெசன் இந்த மாதிரி ஒரு லெசன் டீச் பண்ணணும் எதுக்கு எடுத்தாலும் நீ அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகி தான் இந்த மாதிரி நான் பேசினேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் கேட்குறேன் I am giving I am going to give you the entire eighty rubles. Here they are an envelope already for you. Is it really possible to be so spineless? Why don't you protest? Why be silent?

மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க சி ஸ்மைல்டு க்ரல் அண்ட் ஐ ரீட் இன் ஹர் எக்ஸ்பிரஷன் இட்ஸ் பாசிபிள் ஐ ஆஸ்ட் டு ஹவ் பார்டன் ஃபார் த குரல் லெசன் அண்ட் டு ஹர் கிரேட் சர்ப்ரைஸ் கேவ் ஹர் எய்ட்டு ரூபிள்ஸ் சி மௌமட் ஹர் லிட்டில் மோஸ் சி செவரல் டைம்ஸ் அண்ட் வெண்ட் அவுட் ஐ லுக் ஆஃப்டர் ஹர் அண்ட் தாட் ஹவ் ஈஸி இட் இஸ் டு கிராஸ் த வீக் இன் திஸ் வேல்ட் ஸோ அவங்க வந்து மாஸ்டர் மன்னிப்பு கேட்டுடுறாங்க இந்த மன்னிப்பு கேட்டவுடனே வந்து எப்பளவுலாம் ஈஸியாக நம்ம ஒரு போராக இருக்கிறவங்கள ஏமாற்றிடலாம் அப்படின்றத இந்த லெசன் மூலமாக சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது அந்த மாதிரி ஏமாறவும் கூடாது அந்த மாதிரி நின் போம் முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இவங்க சொல்ல வந்த லெசன் ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த லெசன் Uh, these are important questions. What's the theme of the short story? Now, beginning this on the uh, theme of the short story. What was the pleasant shock for Julia? What is the setting of the story? In the story, what is the setting? One Russia. Why does Julia accept whatever the mistress says? How many rubles did the master deduct from breaking the teacup and saucer? So, these are all very important short questions. And uh, um, essay type question. Describe the characters in the story and in Kung pop. மெயினாக மூணே மூணு கேரக்டர் மாஸ்டர் ஜூலியா கால்யா அண்ட் வேன்யா ஸோ இவ்வளவு தான் கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர்ஸை வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்